ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மெடிக்கோஸ் தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளினிக்கல் என்ஜைமாலஜி இந்த டாபிக் நமக்கு எக்ஸாமுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காமல் ஃபைனலாக நமக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பயோமார்கர் அப்படின்னா நம்ம என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பயோமார்க்கர்னால் என்னென்னா ஒரு ஒரு ஆர்கன்ஸ்குள்ளேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் என்ஜைம்ஸ் இருக்கும் அந்த என்ஜைம்ஸ் மூலயமா தான் அந்த ஆர்கன் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதை கிளினிக்கல் டெஸ்ட் மூலயமா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த மார்க்கர் ஓகே இது வந்து ஒரு ஒரு ஆர்கனுக்குள்ளேயும் ஒன்று ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹார்ட்ல பார்த்தோம்னா பயோ மார்க்கர்ஸ் இருக்கும் லிவரில் பார்த்தோன்னா லிவரோட பயோ மார்க்கர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனுக்கும் பெக்குலராக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பயோ மார்க்கர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோ மார்க்கர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோங்கன்னு தெரிஞ்சுக்கணும் கார்டியாக் பயோமார்கஸ் ஹார்ட்டில் ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ அந்த கார்டியாக் பயோமார்கஸை நம்ம எதுக்கு முதல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்தாங்கன்னா இப்போ ஒருவேளை பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் செஸ்ட் பெயின் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் வருவாங்க இல்லாட்டி அன்ஸ்டேபிள் அன்ஜைனா அப்படின்னா என்னென்னா ஹார்ட்டுக்கு போகிற மசிலோட பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் போய் செக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து போஸ்ட் ஆப்ரேஷன் கேஸில் இசிஜியோட லெவல் வேரியாச்சுன்னா பேஷண்ட்ஸ் இதை டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் ஃபைனலி டிஸ்பினியா அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் அந்த மாதிரி கேஸ்லேயும் இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறது ஏன்னு பார்த்தாச்சு அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணால் எந்தெந்த கேஸில் இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்டியாக் பயோமார்க்கர்ஸோட லெவலு எந்தெந்த கேஸில் அதிகமாகும்னா அக்யூட் கொரோனரி சின்ட்ரோம் டியூ டு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஸோ ஒரு பேஷண்ட்க்கு மயோகார்டியல் கார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வந்துச்சுனா அவங்களுக்கு வந்து கார்டியாக் பயோமார்க்கரோட லெவல் அதிகமாக இருக்கும் அடுத்து கஞ்சஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் பிறக்கும் போது சில பேருக்கு வந்து கார்டியாக் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ரீசன் மேபி வென்ட்ரிகுலர் டிஸ்பஙங்ஷன் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கலாம் இல்லாட்டி அயோட்டிக் டிஸ்பஙங்ஷன் அந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் இதோட லெவல் ரொம்ப எலிவேட்டடாக இருக்கும் ஓகே இப்போ காமன்லி என்னென்ன பயோமார்க்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் பயோமார்கர்ஸை மென்ஷன் பண்ணுவோம் ஒன் கிரியாட்டினின் கைனிஸ் டூ வந்து கார்டியாக் ட்ரோபோனின் டி ஐ அண்ட் த்ரீ வந்து எல்டிஎச் ஏஎஸ்டி அப்புறம் ஃபோர் பிரெயின் நேட்ரியுரட்டிக் பெப்டைட் அண்ட் ஃபைவ் ஃபைனலி மயோகுளோபின் ஓகே இந்த அஞ்சு பயோமார்கர்ஸும் நம்ம யூஸ் பண்றோம் பட் இதில் மோஸ்டாக நம்ம வந்து ட்ரோபோனின் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட நம்ம இந்த பயோமார்க்கர்ஸ் எப்போ நம்ம உடம்புல எலிவேட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது அண்ட் பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுது அண்ட் மொத்தம் எவ்வளவு டியூரேஷன் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்காக இந்த டேப்லட் காலம் இருக்கு பட் இந்த டேப்லெட் காலம் நமக்கு மெமரி பண்ண கொஞ்சம் கஷ்டமா பண்ணிருக்கேன் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் ஐ ல வந்து ரெண்டு லெட்டர் இருக்கா சோ அது நம்ம உடம்புல டூ ஹாஸ்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டூ மல்டிப்ளை பண்ணி டூ மல்லை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கிடைக்குமா டூ டூ ஃபோர் ஹார்ஸ் தான் ரைஸ் ஆகிற டைம் பீக் வேல்யூ நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல பட் இருந்தாலும் டுவெல் ஹார்ஸ் அப்படின்றது பீக் வேல்யூ வேல்யூனா இங்க பாத்தீங்கன்னா ட்ரோபோனின் பாக்கிறதுக்கு லெட்டர் செவன் மாதிரி இருக்கும் டி சோ ஃபைனலா நார்மலாக வரத்துக்கு செவன் டேஸ் நமக்கு தேவைப்படுது அண்ட் நெக்ஸ்ட் சிகே ஓட லெவல் சிகே எம்பி நான் கிரியாட்டினி ஃபார் ஹார்ட் இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க மொத்தம் ஃபோர் லெட்டர்ஸ் இருக்கு சோ ஃபோர் லெட்டர்ஸ் ரைஸ் ஆகிற டைமும் ஆரம்பிக்கும் அந்த போர் டூ நமக்கு கிடைக்கிறது எயிட் ஹார்ஸ் அதே போலவே இதுவும் பீக் வேல்யூ டுவெல் ஹாஸ்ல ரீச் ஆகும் அண்ட் பைனலி இது எண்ட் ஆவற டேஸ் வந்து த்ரீ டேஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அங்க ட்ரோபோனுக்கு செவன் பார்த்தோம் இங்க வந்து சி ஏ பி த்ரீ வந்து தேர்ட் லெட்டரா இருக்கு சோ த்ரீ டேஸ் பைனலி எல் யூஸ் பண்ணுவோம் எல்டி ஸ்டார்டிங் லெட்டர் எல் இருக்கு ஸோ அந்த எல்லை பார்த்தாலே நமக்கு தெரியுது இதை பார்த்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கணும் அது வந்து லேட்டாக அரைஸ் ஆகும் லேட்டாக போகும் ஸோ மற்றதெல்லாம் சீக்கிரமாக அரைஸ் ஆகுது பட் எல்டிஹெச் மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அரைஸ் ஆகுறதுக்கு அப்புறம் அது நார்மல் லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கும் ஃபோர்டீன் டேஸ் ஆகுது ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்தோம்னா எல்டிஹெச் வந்து நம்ம போஸ்ட் மயோகார்டியல் இன்ஃபிராக்ஷன் கேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபைனலி மயோகுளோபின் மயோக்ளோபின் யூஸ் பண்ணுற என்சைம் தான் பட் அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு மயோக்ளோபினோட ஃபங்க்ஷனு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஏர்லியர் என்ஸைன் டு இன்க்ரீஸ் இந்த பிளட் ஆஃப்டர் மயோகாடியல் இன்ஃபிராக்சன் ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் ஏர்லியாக வந்து அரைஸ் ஆவது மயோக்ளோபின் தான் வித் இன் ஒன் ஹவர்ல ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்லேயே போயிடும் இதுதான் அதோட டிஸ்ட்வான்டேஜஸ் ஸோ இதை மூணுத்தையும் ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதா இந்த கிராஃப் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சிகே எம்பியோட லெவல் வந்து ஃபோர் ஹார்ஸ் டு எயிட் ஹார்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகி டுவெல் ஹாஸில் பீக் அட்டன் பண்ணி பட் த்ரீ டேஸ்லேயே எண்ட் ஆகிடும் ட்ரோபோனினோட லெவல் பார்த்தீங்கன்னா அது டூ டு ஃபோர் ஹர்ஸ்லயே சீக்கிரமா ரைஸ் ஆகி அதே டைம்ல நமக்கு லாங் லாஸ்டிங் எஃபெக்டும் கொடுக்குது அதே எல்டிஹெச் பார்த்தீங்கன்னா வர டைமே ரொம்ப லேட் பட் போற டைமும் ரொம்ப லேட் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ